புதியகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நிறை தரும் திருப்புகளில் மிக்க நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டுள்ளது விராலிமலைக்கு வேடன் வழிகாட்ட அருணகிரி விராலிமலையை நோக்கி செல்ல சூரிய ஒளி வேடன் மீது பட வேட உருவம் வேலன் உருவம் ஆயிற்று வேடன் மறைந்தான் முருகன் மறைந்தான் அருணகிரிநாதர் அழுது கொண்டே அந்த விராலிமலையை கர்ப்ப கிரகத்தை நோக்கி மேலே செல்கிறார் செல்லும் பொழுது மதி அணையும் சோலை ஆர்த்து பாருங்கள் எப்படி கொண்டு வந்து சேர்க்கிறார் பாருங்கள் மதி மதி அணையும் சோளை ஆர்த்து மதிவள சந்தான கோட்டில் வழி அருளின் பேரு காட்டிய விராலி மலை மருவும் பாதி ஏற்றி கடி கடிகமிழ் சந்தான கோட்டில் வழி அருளின் பேரு காட்டு பெருமாளேன்னு முடிக்கிறார் இவர் அருணகிரிநாதர் அந்த ப அந்த படிக்கட்டில் திருப்படியில் அப்படி தன்னுடைய திருப்பாதத்தை வச்சு அந்த கோயிலுக்கு போகிறார் போகும்பொழுது முருகப்பெருமானை எதிர்க்க வர்றார் ஐயா இவர் கோயிலுக்கு எதுக்கு போகணும் அங்கே போகணும் நேராக கர்ப்ப கிரகத்துக்கிட்ட போகணும் விராலி மலையில் கர்ப்ப கிரகத்துக்கிட்ட போகணும் போயிட்டு முருகன் மீது திருப்புகள் பாடணும் அதுக்கு தான் இவர் போகிறார் ஆனால் முருகப்பெருமானு என்ன பண்ணுறாருன்னா இறங்கி வர்றார் அந்த மலையை ஒட்டி இறங்கி வந்து மலையில் பாதி வழி இன்றைக்கி நீங்கள் விராலி மலை போனீங்கன்னா பார்க்கலாம் சந்தான கோடு அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துக்கு இவர் அழிச்சின்னு போயிட்டார் அதை தான் இந்த திருப்புகளில் சொல்கிறார் மலை மருவும் பாதி ஏற்றி போய்கினே இருக்கார் அந்த பாதி வழி அடைச்சி இது பண்ணிட்டார் நிறுத்திட்டார் மலை மருவும் பாதி ஏற்றி கடிகமள் சந்தான கோட்டில் வழி அருளின் பேரு காட்டு பெருமாளேன்னு பாடி முடிக்கிறார் இது முருகப்பெருமான் காணகத்தில் வழிகாட்டிய அருள் திறத்தை அருணகிரிநாதரே அடியில் வருமாறு கூறுவதை பாருங்கள் இங்கே சந்தான கோட்டில் வந்து வழிமறிச்சு மேலே கொண்டும் வரார் அங்கே என்ன பண்ணார்னா கானகத்தில் தவிக்கிறார் பாருங்கள் எப்படி எப்படி கொண்டு வந்து சேர்க்கிறார் பாருங்கள் காணகத்தில் தவிக்கிறார் அது அருணகிரிநாதரே எழுதுகிறார் எல்லாமே அவர் எழுதுந்து தான் அந்த அதிசயத்தை எல்லாம் அடிக்கடி பழனில்தான் சொல்வார் அதிசயம் அநேகமுற்ற பழனி மலை மீது தித்தன்னு சொல்வார் அந்த மாதிரி இந்த விராலி மலையில் இந்த அதிசயங்கள்லாம் நடக்குது அது சொல்கிறார் வாதனை தவிர்த்த குருநாதனும் எப்பேற்பட்ட ஒரு வரிகள்லாம் போடுறார் பாருங்கள் நம்மெல்லாம் சிந்திக்கணும் வாதனை தீர்த்த குருநாதனும் வெளிப்பட மகாடவினீர் பாதொர்ச்ச காயக்காரணம் வேலைக்கார வகுப்பில் சொல்கிறார் என்னுடைய வாதனை தீர்த்தன வாதனை வேதனை வழி தெரியலையேன்னு அழுத அருணகிரிநாதரை வழிநடத்தி காட்டிய பெருமான் முருகப்பெருமான் போல ஒரு முறை அருணகிரிநாதர் சுவாமிகள் அயல் நாட்டுக்கு சென்றிருந்தாராம் அப்பொழுதும் அங்கே வழி தெரியல இங்கேயே வழி தெரியல அங்கே எப்படி தெரியும் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு அப்படியே நின்று கஷ்டப்படுறார் கஷ்டப்படும் பொழுது நாலு திக்கிலும் வேல் வந்து அப்படியே நின்று தான் ஜோதி சொரூபமாக அருணகிரிநாதர் எதிர்க்க அதை நின்று வெம்மி வெம்மி அழுகுறார் முருகா நான் எங்கே சென்றாலும் எங்கே சென்றாலும் நீ பக்கத்துணையாக வருகிறாயே உனக்கு நான் என்ன கைமாறு செய்வேன் சொல்லுங்கள் பாப்போம் ஒரு ஆபத்திலிருந்து நம்ம வந்து கடவுள் காப்பாற்றுறார் காப்பாற்றும் பொழுது நம்ம வேண்டிக்குவோம் முருகா இந்த ஆபத்துலேருந்து என்னை நீ காப்பாற்றின உனக்கு நான் அது செய்கிறேன் இது செய்கிறேன்னு வேண்டிக்குவாங்க அருணகிரிநாதர் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை உனக்கு நான் என்ன கைமாறு செய்வேன் இந்த வெளியூர்ல எனக்கு எதுவுமே தெரியாது யாரையும் தெரியாமல் போச்சொன்ன வந்துட்டேன் நாலு திக்களையும் வெற்றிவேல் கொண்டு என்னை வழிநடத்தி சென்ற வடிவேலா அதை அதை வந்து இங்கே நான் நினைப்பு அது உங்களுடைய நினைவில் வைக்கிறேன் எப்படின்னு கேட்டீங்கன்னா கானகத்தில் வழி தெரியாது வழிகாட்டிய பெருமான் இங்கே வந்து விராலிமலை மேலே போக போக அப்படியே நின்று சந்தான கோட்டில் வழி மறித்து அப்படின்னு வர்றார் என் மனதாசை மாசிலை அறுத்து அவருக்கு மனசில் என்னென்னமோ இருக்குது அருணகிரிநாதருக்கு நே திடீர்னு ஒரு இடத்துல ஒருத்தர் உட்காந்து திருப்புகள் எழுதிக்கொண்டே இருக்கும் பொழுது கனவில் தோன்றி விராலிமலை வாண்ண என்னமோ தெரியலையே நம்மளை ஏன் கூப்பிடுறாரு விராலிமலைக்கின்ற ஒரு மனதில் இருக்குமா இல்லை ஆச்சரியமும் இருக்கும் வேதனையும் இருக்கும் சந்தோஷமும் இருக்கும் வருத்தமும் இருக்கும் ஏன் நம்மளை கூப்பிட்றாரு நம்ம தான் மாமலையில் நிற்க நீ கதியுற்று வாவேனே அழைத்தேன் மனதாசை என்னையும் கூப்பிட்ட எனக்கு தெரியலையே முருகா மாசிலை அறுத்து முதலித்தென்றார் முருகப்பெருமான் அருணகிரிநாதருடைய மனத்தில் உள்ள ஆசாபாசங்களை எல்லாம் அகற்றி அருள் புரிந்தார் விராலிமலையில் என் மனதாசை மனத்தில் என்னென்ன ஆசை அதை பூரா அறவே அந்த ஆசை அருமின் ஆசை அருமின் ஈசனோடாயினும் ஆசை அருமின் வாங்க அந்த ஆசையை தான் நான் மேல் படிக்கச் செல்ல முடியும் அந்த ஆசையை பூரா அருணகிரிநாதருடைய மனத்தில் இருந்த ஆசையெல்லாம் முருகப்பெருமான அறுத்து ஆசாபாசங்களை அகற்றிட்டார் ஆணவ அழுக்கடையும் ஆவியை விளக்கி அனுபூதியடை வித்ததொரு பார்வை காரணம் இதை வந்து அருணகிரிநாதர் வேலைக்கார வகுப்பு வேலைக்கார வகுப்பில் எழுதுகிறார் எப்படி ஆணவ அழுக்கையும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆணவம் இருக்கும் அழுக்கு அரா அவா இன்னா சொல் இவை நான்கும் இழுக்காய் என்ற தரம்னு குரல் சொல்லுது அதை போல என் மனத்தில் உள்ள ஆணவ அழுக்கையும் ஆவியையும் விளக்கி வித்ததொரு பார்வை காரணம் ஆசா நிகழம் துகளாயின பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே என்றார் கந்தர் அனுபூதியில் என் மனதாசை மாசிலை அறுத்துக்கு ஆசா நிகளம் துகளாயின பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே மனத்தில் உள்ள ஆசை பொறாமை எல்லாம் போயிடுச்சுன்னா இறைவன் அங்கே வந்து தங்கிடுவார் ஞானமுதலித்த வாரமி நித்த மறைவீணார் அடுத்த வரி அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் ஞான அமுதத்தை அளித்தார் ஆறும் பெறாத அருளினை அருணகிரிநாதர் பெற்றார் இதை எப்படி சொல்கிறார்னா காவலன் வகுப்பில் சொல்கிறார் அவர் திருவகுப்பு மயில் விருத்தம் வேல் விருத்தம் வகுப்பு அலங்காரம்லாம் பாடியிருக்கல்ல அதில் சொல்றார் அறிவு மறி தத்துவமும் அபரிதமித வித்தைகளும் அரியன இமைப்பொழுதில் வாழ்வித்த வேதி சொல்கிறாருங்க ஐயா எல்லாத்தையும் கொடுத்துட்டார் அறிவு ஒன்று அறிவார் அறிவில் பிரிவு ஒன்று அறநின்ற பிரானலையோ செறிவு ஒன்று அறவந்து இருளே சிதைய வெறி வென்றவரோடு உறும் வேளவனே அதை நினைப்பு படுத்தி அறிவு அரி தத்துவமும் அபரிதமித வித்தைகளும் அரி என இமைப்பொழுதில் வாழ்வித்த வேதனை இப்படி இப்படி தட்டுறதுக்குள்ள பரம ஞானத்தை அப்படியே கொடுத்தாராம் ஞானமுதலித்த வாரி கொடுத்துட்டார் அருணகிரிநாத சுவாமிக்கு அதுதான் அவர் எழுதுறார் மாசிலை அறுத்துட்டார் வாரமீனித்த மறவேனே வாரமின்னா அன்பு ஐயா ஒருவர் மீது அன்பும் பாசமும் வந்தால் தான் நம்ம எது வேணாலும் அவங்களுக்கு கொடுக்கலாம் அன்பினும் பிடியினுள் அகப்படும் அலையேன்னார் வள்ளலார் அந்த அன்பு இல்லை என்றால் அங்கே தெய்வம் நிற்காது அந்த தெய்வமே அருணகிரிநாதர் பேரில் அன்பு வைக்கிறார் வாரமி நீத்த மறவேனே வாரமி என்றால் அன்பு அருணகிரிநாதர் அருணகிரிநாதன் தனக்கு முன் செய்த திருவருளை என்றும் மறவேன் என்று நன்றியுணர்ச்சியுடன் நவிழ்கின்றார் அருணகிரிநாத சுவாமிகள் இவ்வாறு பட பல பாடல்களில் அருணகிரிநாத சுவாமிகள் முருகன் தனக்கு கொடுத்த அன்பினை நிறைய இடத்துல சுட்டி சுட்டி காற்றார் வயலி நகரில் அருள் பெற மயில்மிசை உதவு பரிமள மதுகர வெகுவித வசன மலரடி கனவிலும் நனவிலும் வரவேனேன் இன்னொரு தடவையும் சொல்லிவிட்டேன் அதையும் காதிய சொர்க்க நதிவேணி அடுத்தது போகிறார் ஏன்னா திருப்புகள் வந்து திருப்புகள் திருப்பு காதியசு சொர்க்க நதிவேணி என்று அருணகிரிநாத சுவாமிகள் இந்த திருப்புகளை சொல்கிறார் அதுக்கு சரியான விளக்கங்கள் நாளை நாம் சிந்திப்போமாக அன்பு வணக்கம்